தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளர் ப. அரியநேத்திரனை ஆதரித்து யாழ் அச்சிவேலி பகுதியில் தேர்தல் பரப்புரை கூட்டம் இடம்பெற்றது. நேற்று இரவு அச்சிவேலி கதிரிப்பாய் முரசொலி சன்ன சமூக நிலையம் ஒன்றில் குறித்த தேர்தல் பரப்புரை கூட்டம் இடம்பெற்றது. கூட்டத்தில் ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், தமிழ்த் தேசிய கட்சியின் தலைவர் சட்டத்திரணி என் ஸ்ரீகாந்தா, யாழ் மாநகர சபையின் முன்னாள் முதல்வர் சட்டத்திரணி வி. மணிவண்ணன், வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் ப. கஜதீபன், பலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் நெரோஸ், பலிகாமம் தெற்கு பிரதேச சபை தவிசாளர் க. தர்ஷன், பொதுமக்களின் பலரும் கலந்து கொண்டனர். கடந்த 2019 ஆண்டுக்கு பிறகு சஜித் சரத் பொன்சேகாவுக்கு வாக்களித்தோம், மைத்திரிபால சிறிசேனாவுக்கு வாக்களித்தோம், சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்களித்தோம். எங்களுடைய இனம் ஈட்டில் கண்டது என்ன? எங்களுக்கு சமஷ்டியும் கிடைக்கவில்லை, பொருளாதார சுபிட்சமும் கிடைக்கவில்லை. மாறாக எங்களுடைய வாக்கிலே வென்று ஜனாதிபதியாகிய மைத்திரிபால சிறிசேன எதையுமே செய்யவில்லை. ரணில் விக்ரமசிங்கே அவரோடு இணைந்து 5 ஆண்டுகள் ஆட்சி பீடத்தில் இருந்த போதும் எதையுமே எங்களுக்கு செய்யவில்லை. மாறாக குருந்தூர் மலையிலும் வெடுக்குநாரி மலையிலும் நீராவி பிட்டியிலும் மயிலந்த மடுவிலும் எங்களுடைய இனம் அழிவுகளை சந்தித்துக் கொண்டிருந்த பொழுது, எங்களுடைய வரலாற்று தொன்மைகளை நாங்கள் இழந்து கொண்டிருந்த பொழுது, எங்களுடைய மேய்ச்சல் திரைகளை நாங்கள் இழந்து கொண்டிருந்த பொழுது, இந்த வேட்பாளர்கள் பாராளுமன்றத்திலே இருந்தார்கள், என்ன செய்தார்கள்? ஒரு வார்த்தையாவது எங்களுக்காக கதைத்தார்களா? சற்று சிந்தித்து பாருங்கள். எங்களுடைய மக்கள் அழுது கொண்டிருந்த பொழுது, எங்களுடைய மக்கள் சுயமானத்தை இழந்து கொண்டிருந்த பொழுது, இந்த தலைவர்கள் பாராளுமன்றத்திலே ஒரு வார்த்தை தன்னும் எமக்கு ஆதரவாக. எங்கள் அயல் நாடு இந்தியா விடுதலைக்கு பெரிய விலையை கொடுத்தது. ஆனால் இந்த இலங்கை தீவினுடைய சிங்கள ஆட்சியாளர்களை பொறுத்த மட்டிலே, இந்தியாவை விட்டு வெள்ளையர்கள் போன பொழுது இந்த சின்ன தீவுக்கும் அவர்கள் சுதந்திரத்தை கொடுத்து விட்டு போனார்கள். போராடாமல் இவர்கள் ஒரு நாட்டையே பெற்றுக்கொண்டார்கள், இந்த நாட்டினுடைய சிங்கள அரசியல்வாதிகள். அதனால்தான் அவர்களுக்கு சுதந்திரத்தினுடைய அர்த்தம் தெரியாமல் இருக்கிறது. எங்களுக்கும் அவர்கள் நீதி மறுக்கிறார்கள். ஆகவே தான் நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, இந்த கூட்டத்திற்கு எந்த விதமான கவர்ச்சிகரமான ஈர்ப்புகளும் இல்லாமல் உங்களுடைய பிரசன்னத்தை நீங்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறீர்கள். மக்கள் ஒரு கூட்டத்திற்கு இந்த அளவிலாவது திரண்டு வருகிறார்கள் என்றால், நான் உறுதியாக நம்புகிறேன், உங்களுடைய இந்த உணர்வு இருக்கிற வரையிலே எங்களை யாரும் வெல்ல முடியாது, எங்களை யாரும் தோற்கடிக்க முடியாது. எங்களுக்குள்ளே 1000 பிரச்சனை இருக்கலாம் ஒரு சமூகம் என்ற முறையிலே, ஆனால் நாங்கள் ஒரே சமூகம் என்ற இன்னொரு பார்வையிலே, நாங்கள் ஒரே குடும்பமாக, ஒரே குலமாக, ஒரே இனமாக, தமிழர்கள் அனைவரும் ஒரே குலம், ஒரே இனம், ஒரே ஜாதி என்ற அடிப்படையிலே, ஒரே தேசம் என்ற அடிப்படையிலே நாங்கள் எழுந்திருக்க தீர்மானித்து விட்டோம் என்பதை எதிர்வரும் 21ஆம் தேதி நீங்கள் உலகறிய சொல்ல வேண்டும். உங்களுக்கு தெரியும், இப்பொழுது யாழ்ப்பாண மாவட்டத்தில் முழு சிங்கள தரப்பும் இங்கு முகாமிட்டிருக்கிறது. இன்றைக்கு நாமல் ராஜபக்ச வந்திருக்கிறார். நேற்றைக்கு சஜித் பிரேமதாசனுடைய பெண்டாட்டி வந்திருந்தார். சஜித் பிரேமதாசாவும் பல தடவை வந்து போனார். ரணில் விக்ரமசிங்கே வந்தார், ஹோட்டல் வழியே நிற்பார். ஏன் எல்லாரும் வரையினம்? இதுவரை காலம் இவ்வளோ நீங்கள் கண்டிருக்கவே மாட்டீங்களே. ஏன் வரையினம்? 21ஆம் தேதி தேர்தல், எங்களுடைய வாக்கு வேணும். நாங்கள் ஏற்கனவே இவர்கள் கேட்ட மாதிரி போட்டோம், எதுவும் நடக்கலை. இப்போ என்ன சொல்லி செய்யணும்? தமிழ் தரப்பு ஒரு பொது வேட்பாளரை நிறுத்திவிட்டது. அவர் எல்லோருக்கும் தெரியும், வடகிழக்கு தமிழ் வாக்கு ஒருத்தனுக்கும் ஒரு கழுதைக்கும் கிடைக்காது என்பது தெரியும். அது நாங்கள் நிறுத்திய தமிழ் வேட்பாளருக்கு மாத்திரம்தான் சங்கு சின்னத்துக்கு என்பதும் இவர்களுக்கு தெரியும். இது தெரிந்ததுக்கு பிற்பாடு தான் எல்லாரும் படையெடுக்கணும். முன்னர் நடந்த ஜனாதிபதி தேர்தலில் இந்த படையெடுப்புகளே கிடையாது, அவர்கள் இங்கு வருவதும் கிடையாது. ஏனென்றால் அவர்கள் சொன்ன, நாங்கள் சொன்னால் தமிழன் போட்டுருவான். ஆனால் இன்றைக்கு நிலவரம் அது அல்ல. ஒரு வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கிறார், தங்களுக்கு வாக்கு கிடைக்காது, ஆகவே வருகிறார்கள்.
கோடிக்கணக்கான நிதி செலவு செய்யப்படுகிறது. கொஞ்ச நஞ்சம் அல்ல, ஒரு கூட்டத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா பல கோடி. அன்றைக்கு உடுப்பட்டியில போட்ட ஒரு கூட்டத்துக்கு பஸ்ஸுக்கு மாத்திரம் 1.5 கோடி. வந்து போனவர்களுக்கு சாப்பாடு கையூட்டு அது இன்னும் சில கோடி. எங்க இருந்து வருது ஆட்ட காசு? இவர்கள் தான் எங்களுக்கு சொல்லினம் என்னென்றால், இந்த நாட்டில் ஊழல் மலிஞ்சுதானா இந்த நாடு சின்ன பின்னா போனது? இதுகளெல்லாம் ஊழல் இல்லாமல் வேறு எது ஊழல்? எவ்வளவுக்கு என்ன காரணத்துக்காக இவ்வளவு செலவு? நீங்கள் என்ன விதமான கலாச்சாரத்தை உருவாக்குகிறீர்கள்? அரசியல் என்பது மக்கள் உணர்ந்து செயற்பட வேண்டியது. நீங்கள் கோடிக்கணக்காக செலவு செய்வீர்கள், கொண்டு வந்து கூட்டத்தை காட்டுவீர்கள், மக்கள் வந்து உங்களுக்கு வாக்களிப்பார்கள் என்று ஒரு பிழையான கலாச்சாரத்தை உருவாக்குகிற ஒரு விஷயம்தான் நடக்கிறது. ஆனால் நிச்சயமாக நாங்கள் ஒரு விடயத்தை இவர்களுக்கு தெளிவுபடுத்துவோம். இந்த தேர்தலில் நாங்கள் போட்டியிடுகிறோம் என்றால் அந்த சிங்கள சமூகத்திற்கும் சிங்கள அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு விடயம் தெளிவாக வேண்டும். தமிழ் மக்களுடைய தேசிய இன பிரச்சனை தீர்க்கப்படாமல் இந்த நாடு உருப்படாது என்பதை அவர்களுக்கு புலப்பட வைக்க வேண்டும்.